ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாட்டு உலகம். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி உப்புமா. ஸோ எப்பயாச்சும் இட்லி காலியாக போயிடும், அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி இட்லி உப்புமா பண்ணிடலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, இன்னொரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் வந்து ஒரு இட்லியை சேர்த்து நல்லா வந்து புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இட்லியே வந்து பிசைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இட்லியும் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் பதிலாக நார்மலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவு வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1 காஞ்ச பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ 10-15 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இட்லியை சேர்த்துடலாம். எல்லா இட்லியும் மொத்தமாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக மெதுவாக கலருங்க. ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருங்க. சூப்பர் ரெடி ஆயிருக்கு. நீ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு மிச்சமான இட்லியை வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.